நிறைய வச்சிருக்கேன் நல்லா இருபத்தி மூணு வீடு வாசல் பீடபிள் எஃப் சிக்ஸு ரெண்டு பார்ச்சுனர் எட்டு காரு நூற்றி ஐம்பது கார் வாங்கியிருக்கேன் நம்பிங்களா எங்க அண்ணன் ஆச்சரியப்படுவார் என் தொழிலாளிகளே தான் அனுப்புவேன் நான் ஜெயிக்கும்போது நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு நினைச்சு பாருங்க இந்த பணம் எவ்வளோ விளையாண்டு இருக்கும் என் வாழ்க்கையில என் வீட்டில் கிடக்குது ஒரு பாஞ்சு லட்ச இது எப்படி வந்திருக்கும் இந்த பாஞ்சு லட்ச கிடக்குது கேட்டரிங் ஆர்டர் முப்பத்தஞ்சாயிரம் பேர் கேட்ரிங் நான் பண்ணுறேன் ஹோண்டா இங்கே மணிக்கு இல்லை ராமாவட்ட டிஎல்எஃப்க்கு நான் தான் பண்ணுறேன் உமிது எனக்கு என்னன்னே தெரியாது சொட்டா தப்ப மாட்டீங்க அவர் ஓட்டனுடைய கிளீனர் தான் நான் அந்த வேலையே கிடைக்காது ஏன் இதை இவ்வளோ பெருமையை சொல்லிக்கிறேன்னா அன்னைக்கு கிளீன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எங்கள் அண்ணன் கூட சமமாக உட்கார வாய்ப்பை பெற்றுருக்குறாங்க எப்படி சம்பளம் போடுவோம்னா ஒரு மனிதன் வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன் அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன் எங்களுக்கு ஒரு சோப் ஓடணும் பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும் என்னடா இருபதாயிரம் ரூபா என்னடா பண்ணுவோம் வேணா வேணா பாவம் ஒரு நாற்பதாயிரமா கொடுவாங்க அப்படிமே இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன் எனக்கு சம்பளமே போட தெரியாது எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல இந்த மாதிரி டை காலேஜி இல்லை என்னனே தெரியாது சிலேடு கேட்குறாங்க வாங்கி தர ஆள் இல்லை அந்த சிலேடு மட்டும் இருந்திருந்தால் அஞ்சாவது ரூபாய் கடந்திருப்பேன் அதுக்கு வழி இல்லை கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல் அதிகரிச்சிச்சு மது பழக்கங்களை அதிகரிச்சி ரொம்ப கவலையா இருக்குது இந்த பக்கம் குடிக்க வச்சுட்டு அந்த பக்கம் இது என்ன கலாச்சாரம்னு தெரியல கலாச்சாரம் அறிவு இல்லாத தான் நம்ம இருக்கிறோமா சட்டங்கள் அப்படி இருக்கா ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்களா மட்டும் ஜெயிக்க வேண்டியது உங்களதான் இருக்கிறது சேலம்பரனுடைய நிறுவனர் வணக்கம் முதல்ல எங்கள் முதலாளிக்கு எங்கள் அண்ணனுக்கு சொன்னப்ப நம்ப மாட்டீங்க அவர் ஓ கிளீனர் தான் நான் அந்த வேலையே கிடைக்காது அது என்றைக்கே இதயம் மறக்காது ஏன் இதை இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன்னா அன்னைக்கு கிளீன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எங்கள் அண்ணன் கூட சமமாக உட்காருற வாய்ப்பை பெற்றுருக்குறேன் அதனால் அதை சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை பாத்தியா நான் இந்த இடத்துக்கு வந்தேன்ல எப்படி இருக்கும் இந்த காலேஜில் நான் படிச்சதோட காலேஜ் வேலைக்கு வாங்கினா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அவர் அவர் தாப்பினார்ட்டு கிளீனராக வந்திருக்கார் எனக்கு தாப்பா அவர் தான் அவரை வணங்கி உங்களை எனக்கு எல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல இந்த மாதிரி டை காலேஜி இல்லை என்னனே தெரியாது நாங்கள் போல முடிஞ்சு போச்சு என் லைஃப் அஞ்சாவது போகும்போது அம்மாவை தவறிவிட்டாங்க ஆலச்சம்பாளையம் எடப்பாடி நான் பிறந்தது அங்கே பிறந்து ஆறு வயசுலேயே மாட்டு சந்தையில் தண்ணி விற்றேன் நான் பத்து பிசா அஞ்சு பீசாவுக்கு அம்மாவை தவற விட்ட வெட்டி போக முடியல அஞ்சாவது ஸ்லேடு கேட்குறாங்க வாங்கி தர ஆள் இல்லை அடிக்கிறார் வாத்தியார் மூணு மாதம் அஞ்சாவில் இருந்தேன் அந்த அடி தாங்க முடியாமல் கையை நீட்டை சொல்லி அடிப்பாங்க அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன் அப்படி அடிக்கிறாங்கன்னு அந்த சிலேடு மட்டும் இருந்திருந்தால் அஞ்சாவைப்பேன் கடத்திருப்பேன் அதுக்கு வழி இல்லை பார்த்துங்க இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிறதுல அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு லைஃப்பை அப்படி இனிக்குது இதை சொல்லும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கஷ்டம்னே எனக்கு தெரியல அடாடா இவ்வளோலாம் தாண்டி வந்திருக்கிறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் என்னை எடுத்துக்க வேண்டிய இடம் எதுனா ஒரு அஞ்சு வயசில் அம்மாவை இழந்துட்டு ஒரு நாங்கள் அவள் தாண்ட முடியாமல் அஞ்சாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சென்னைக்கு ஒரு சொந்த பந்தம் இல்லாமல் படிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வந்து நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆதாரம் இருக்குது பாருங்கள் ஒரு சேரில் உக்காந்துருக்குறீங்க எனக்கு அது கூட கிடையாது தரதான் பிளாட் பாரத்தில் படுக்கணும் நான் ஜெயிக்கும்போது நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன சொல்ல வேண்டியது இருக்கு ஈஸியாக ஜெயிச்சுருக்கீங்க இந்த மனிதர்களுடைய மனிதர்களது ரொம்ப சொல்லுவாங்க பறவைங்க தான் பங்கிட்டு சாப்பிடும் மனிதன்தான் அப்படி அலையிறோம் அப்படின்னு என்ன கேட்டால் மனிதர்கள் தான் மிக மென்மையானவர்கள் பறவைங்க எல்லா பறவையும் அப்படி பங்கிட்டு சாப்பிட்றது கிடையாது பக்கத்து இருக்கு ஒரு நாய் விடாது உள்ள சுயநலமாக அது தடுத்து நிற்கும் மனிதர்கள் தான் மிக நன்மையானவர்கள் அன்பானவர்கள் நம்ம எல்லோருமே நல்லவர்கள் தான் எல்லோருக்கும் நம்ம நல்லது செய்யணும் நாலு பேருக்கு உதவணும் நல்லபடியாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம் வளர்கிறோம் வாழ்கிறோம் இங்கே எங்கே மாறுபடுறோம் சொசைட்டி சமுதாயம் என்றைக்கு நம்ம மனசு கேடுது எதிர்முனைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கிறதுக்கு செவி சாய்க்கக்கூடாது நம்ம நம்மளாவே இருக்கணும் நம்மளை மீறி ஒரு நல்லவங்களே கிடையாது இந்த உலகத்தில் அதிசயமே நம்ம தான் ஒரு உருவாக்கின பொருளை பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா உருவாக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நினச்சி பாருங்கள் ஒரு டிரைவிங் ஒரு காரு காரில் உட்கார்றோம் ஒரு ஏசி இருக்குது ஸ்டேரிங்கு ஒரு ஆன் டோர் இருக்குது விண்டோ இருக்குது கிளாஸ் இருக்குது அது ஒரு கார்னு ஒற்ற வார்த்தையை நம்ம சொன்னாலும் அதில் கண்டுபிடிப்புகள் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா நான் என் தொழிலாளிகிட்ட தான் பேசுவேன் ஏன்டா இதை பயன்படுத்துறதுக்கே எப்படின்னா அதை உருவாக்கணுன்னு எவ்வளோ மைண்ட் வந்துருக்கும் ஒரு விமானத்தில் பயணிக்கிறோம் பயணிக்கவே பயப்படுறவங்களாக இருக்காங்க ஏன்டா அதை உருவாக்கணுனுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அந்த ஆட்டில் நினச்சி பார்த்தோமா நம்ம எதுவுமே ஈஸியாக இருக்கும் ஒரு கப்பலில் பயணிக்கிறோம் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நீங்கள் படிக்கிறீங்க ஒரு லேப்டாப்பு லேப்டாப்பில் இருக்கிறத படிக்கிறதுக்கே யோசிச்சா அதுக்குள்ளே அவ்வளோ மென்பொருளை வச்சிருக்கான விஷயங்களை அவனுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படி நினச்சி பாருங்க அது ரொம்ப ஈஸியாக போயிடும் அந்த பொண்ணில் காசு கொடுத்து தான் கஷ்டம்னா அந்த சுவையை கொடுத்தவருக்கு எவ்வளோ அறிவுருக்கு வந்துருக்கும் ஆட்டில் வந்திருக்கும் எங்கள் அண்ணனுக்கு அந்த அந்த ஒவ்வொரு இழப்பையும் அவர் எப்படி சந்திச்சிருப்பார் ஒரு கொரோனா தருணத்தில் நாற்பது கோடி ரூபாயை லாஸ் பண்ணி தொழிலாளிகளுக்கு சம்பளம் போட்டு இன்னைக்கு அந்த நிர்வாகம் திரும்பிய திசையெல்லாம் ரோடில் பயணிக்கும் போதெல்லாம் நான் இழைப்பார வேண்டுமா அடையாளம் பண்ணுவா மிக மலிவான விலையில் எளிய முறையில் நல்ல ரசம் மிளகு ரசம் அண்ணன் ஒரு சாதனை பண்ணார் இந்த சிறுதானியத்தெல்லாம் கொண்டு வந்தார் உணவில் அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை நமக்கு எப்போவுமே இந்த பீஸா பர்கர் இந்த சாட்டைட்டு தான் போயிடுவோம் நம்ம பாரம்பரியத்தெல்லாம் புகுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரோ அவருடைய லட்சியமே அதுதான் இப்படி மனிதர்கள நம்ம போது நம்ம செய்கிற செய்களெலாம் ஒன்றுமே இல்லைங்க இதெல்லாம் நீங்களாம் சாதாரணமாக வருவீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நாங்களாம் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்களுக்கு சேர்த்து அறிவும் ஆற்றலையும் இருக்கிற சந்தோஷம் கொடுக்க போகிறத நீங்கள் தான் குறை காலங்கள் நாங்களாம் உழைச்சிட்டோம் அஞ்சு ஐம்பது வருஷம் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு உற்சாகங்கிறது உங்கள் கூடவே பிறந்துருக்குது இருக்குது அதை கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பி கொடுக்கும் அவ்வளோதான் அது உறங்குது இந்த உறங்கும் போது ஒன்றும் தெரியாதில்ல அப்படி தான் இருக்கீங்க நீங்கள் விழித்து கொண்டால் ஒன்றைங்க தான் உலகமே இன்றைக்கி இருக்கிற இளைஞர் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அற்புதமான காலத்தில் வாழ்கிறீங்க ஆமாம் சோழன் சோழங்கல்ல அவர் தஞ்சை பெருங்கோயில போய் நம்ம அப்படி நிமிர்ந்து பார்க்குறோமே எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு வேந்து பார்க்குறமே பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணி நம்ம என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறமே உள்ளத்தில் அந்த தமிழை நான் நினச்சி பார்க்குறோமே கல்லெண்ணை நினச்சி பார்க்குறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய நம்ம கல்லணை திருச்சியில் நினச்சி பார்த்தா அந்த ரத்தத்தில் பிறந்தவங்க தானே நம்ம நமக்கு என்ன திறமை இல்லை நம்ம யார் நம்ம முப்பாட்டை யார் ஆ எது நம்மளை மங்க வைக்கிது ஒன்றே ஒன்றை மட்டும் ஜெயிச்சுருங்க நீங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களை தான் யார் தான் அது உங்களுடைய தீய எண்ணங்கள் உங்களை எது ஆழ்மைப்படுத்துதோ அதிலிருந்து மீண்டு வாங்க நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள் நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகள் ஒரு மனிதன் எங்கே ஜெயிக்கணும்னா தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க ஜெயிக்கணும் முன்ன மற்ற தன்னால் நடக்கும் நிறைய நேரங்களை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க உங்கள் சிந்தனைகளை மட்டும் நல்ல நீங்கள் எதுக்காக நம்ம பாடுபட்டு எதுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு அதுக்காக நம்ம சிந்திக்கணும் எதுக்குமே நம்ம தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்குமே இந்த புகழோ இல்லை நான் என்னென்னா பட்டம் வாங்கியிருக்கிறா எங்கள் அண்ணன் தென் சென்னை ஓட்டல் சங்க பதவியான கொடுத்துருக்காரு எனக்கு ஆமாம் தலைவராக இருக்கேன் இது மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தேசிய விருந்து வாங்கியிருக்கேன் இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினேன் பிஜி பட்நாய்டை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் இது எல்லாருக்கும் இருக்காது எனக்கு எனக்கு எப்போவுமே என் தொழில் என் பிஸ்னஸ் என் மக்கள் என் மொழி நான் நேசிக்கிற இந்த தமிழ் இதான் எனக்கு எனக்கு உயிர் கொடுத்தது என் தாய் தான் என்னை வளர்த்தது இந்த மொழி என் நான் பேசக்கூடிய வார்த்தை இந்த மொழி என்னை வாழ வச்சிருக்கு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு அஞ்சு விஷயங்கள் அஞ்சில் ரெண்டு மானங்காக்க உடை உடுத்த உடை இருக்க இருப்பட ரெண்டு போச்சுன்னா மூணு நீர் காற்று உணவு நாங்களாம் உணவு தொழிலில் கொடுத்து வச்சுருக்கோம் இறைவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் எங்கள் அண்ணெல்லாம் ஏன்னா உணவு இல்லைனா நம்ம வாழ முடியாது நீர் இல்லைன்னா இருக்க முடியாது காற்றுன்னு இருக்க முடியாது இந்த மூணு விஷயம் ரெண்டு இயற்கை கொடுத்துச்சு நீரியும் காற்றையும் உணவை கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கோம் மிக தூய்மையாகவும் நல்ல எண்ணத்தோடவும் இருக்கணும் தான் நான் என்றைக்குமே நினைப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என் காலத்துக்கு அப்புறமும் பிறருக்கு பயன்படணும் என் வாழ்க்கை பயன்படணும் எதுக்காக ஒளிமறைவே இருக்காது எந்த இடத்துல க்ளீன் பண்ண டேபிளை துடைச்சேன் இந்த இடத்துல இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க காரணம் உங்களை போன்றவர்கிட்ட ஒரு ஊக்குவிப்பு உங்களுக்கெல்லாம் வரணும் எது இல்லைனாலும் இங்கே ஜெயிக்க முடிக்கும் போது இவ்வளோ கல்வி இவ்வளோ தகுதி எல்லாம் இருக்கும்போது நீங்களாம் ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்கிறதுக்காக தான் நான் அந்த புரிதலை நான் சொல்கிறது எல்லாேருக்குமே எனக்கு எப்போவுமே எதிர்மனையிலேருந்து கேள்வி கேட்டால் தான் பிடிக்கும் நான் எந்த சேனலுக்கு போனால் கூட துருப்பு சீட்டில் எடுத்துகிட்டு மாட்டேன் ஏன்னா நான் உலகத்தை படித்தவன் கல்வியை படிக்கலை மனிதனை படித்தவன் எந்த துருப்பு சீட்டும் என் பாய்ட்டில் இருக்காது சேனலுக்கு கூப்பிடுவாங்க நியூஸில் கூப்பிடுவாங்க மக்கள் தொலைக்காட்சியில் கூப்பிடுவாங்க புதிய தலைமுறையில் கூப்பிடுவாங்க தமிழ் சார் வந்துருங்கன்னு உடனே நான் போவேன் கேள்வி கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு தெரியாதுங்கிறதையும் நான் எடுத்துக்கிட்டது கிடையாது நீங்கள் அரசியல் பேசுவோன்னா அரசியல் பேசுவேன் நீதி கட்சி பேசுவேன் ஜஸ்டிஸ் கட்சி பேசுவேன் ஜஸ்டிஸ்லேருந்து பிறந்த திகாவை பற்றி பேசுவேன் திகாலேருந்து பிறந்த திமுக திமுகலேருந்து பிறந்த அதிமுக அதுக்கப்புறம் திமுக பிறந்த மதிமுக இன்றைக்கி நாம் தமிழர் இதுக்கு முன்னாடி நான் நாம் தமிழரை வச்சுருந்தேன் நம்ம சிவந்திய ஆதித்தன் தந்தி டி ஓனர் தான் அந்த கட்சி தான் இங்கே எங்கள் அம்பன் சீமான் எது கூட என்கிட்ட பேசினார் அது பர்சனல் விட்டுருவோம் அந்த மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாதனே இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி கேளுங்க இந்த கல்லூரி வாழ்க்கையை பற்றி கேளுங்கள் இது ஏன் இந்த உங்கள் ஓனர் இருக்கார் பச்சைமுத்து சார் அவர்லேயும் இப்போ கேளுங்க எப்படி இந்த சென்னைக்கு வந்தார் உருவானாருங்கிறத சொல்லுவேன் எனக்கு தெரியாதுங்கிறதே கிடையாது எல்லாமே என்னன்னா அக்கறை அது மேலே அக்கறை அக்கறை நான் ஒரு இடத்துல இந்த மைக்கை பிடிக்கிறனா நான் தோக்கக்கூடாது நான் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஜெயிக்கணும் என்னால் ஒரு ஆற்றல் பிறக்கணும் அந்த இடத்துல அந்த ஒயராக்கி இருக்கும் என்கிட்ட இந்த பூமியை பற்றி கேளுங்க பண்டாயிரம் கிலோமீட்டர் சரியா அவ்வளோதான் நம்ம பூமி ஆமாம் இன்னும் இருக்க போகிறது பிறந்தது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நானூற்றி கோடி ஆண்டு ஆகுன்றாங்க இன்னும் நானூற்றம்பது கோடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க எரிக்கல் ஒன்று வரும் அது மோதும் இதுக்கு முன்னாடி மோதி தான் சத்துறை ஒரு பள்ளம் உளுந்து இந்த உலகத்தலைவர் உயிரினங்கள்லாம் அழிந்து எதுக்கு எது சொல்கிறேன்னா படிக்கல அந்த பே படிச்சுட்டேன் வந்தேன் சொல்கிறேன்னா இல்லையா ஆ ஆற்றல் எங்கே பிறகுது நம்ம மேலே அக்கறையும் ஈடுபாடும் இருந்தால் எல்லாமே இங்கே இருக்கும் இப்போ இவர் பேசன்னு சொல்லுவோம் அவர் பேசும் அவர் எப்படி ஆங்கிலத்தில் தான் பேசினார் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு விஷயம் புரிஞ்சது எனக்கு அவர் தொழில் அவர் தெய்வமாகவும் தாய் தந்தை சகமாகவும் நேசிக்கிறாருங்கிறது மட்டும் ஒன்று புரியுது ஒரு விஷயத்த தமிழில் சொன்னான் கடைக்குள்ளே போகும்போது மண்டிட்டு போவான்னு கும்பிட்டுருந்தான் உள்ளே போகணும் சொன்னார்ல எப்படி இங்கே நிற்கிதுங்க இவர் பேசுனது அவர் பேசுனதுலாம் மைண்டு வாங்குது இல்லை நான் பாட்டில் அப்படி இருந்துருனாலும் அந்த அக்கறையும் அந்த ஈடுபாடும் இருக்கும்போது ஜெயிப்பது ஒன்றும் இல்லை நீங்கள் நிச்சயம் ஜெயிக்கலாம் உங்களுக்கு எதா விஷயம் வேணும்னா உங்களுக்கு மைக்கு யாரும் கொடுக்கல எதா கேட்டால் சொல்லுவேன் தன்னம்பிக்கைக்கு எப்படி இருக்கணும் உடம்பை எப்படி பார்த்துக்கணும் சரி சரி ஏன்னா ஏன்னா நான் பேசினேன் ஒரு நாளைக்கு கூட பேசிகிட்டு இருப்பேன் நிறையா பேர் என்கிட்ட பேசுனீங்கன்னா சாப்பாடவே மறந்துருக்குறாங்க ஐயோ மணி மூன்றையாச்சின்ட்டு இருக்கிறாங்க நான் அந்தளவுக்கு பேசுவேன் பிரியாணி ஒன்று வந்துருக்கீங்க அதெல்லாம் ரெடியாக இருக்குது இல்லைன்னு சொல்கிற மாதிரியே கிடையாது நான் நிறைய உதவி பண்ணியிருக்கேங்க நான் எனக்காகவே வாழல நான் நினச்சா நீ கூட ஓய்வு எடுக்கலாம் நிச்சயமாக அப்படி நினைக்கல நான் கொடுக்க கொடுக்க எவ்வளோ பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க ஐயோ நம்ம உழைச்சா அவங்களுக்குலாம் கொடுக்கலாமேங்கிறதுக்கு தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன் நான் தவிர ஆண்டவனா சரி இல்லை என் உழைப்பு எனக்கு கொடுத்ததான்னு தெரியல நிறையா வச்சுருக்கேன் நல்லா இருபத்தி மூணு ஊடு வாசல் பிஎன்டபிள்யூஎஃப் ஃபோர் சிக்ஸு ரெண்டு பார்ச்சினர் எட்டு காரு நூற்றி ஐம்பது கார் வாங்கியிருக்கிறேன் நம்பிங்களா என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன் எங்கள் அண்ணன் தான் ஆச்சரியப்படுவார் எங்கள் அண்ணன் கிட்ட ஒரு டொனேஷனுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டேன் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு யோ என்ன அப்படி பண்ணிட்டா அஞ்சு லட்சத்தை நீ பாட்டில் கொடுத்துட்டு போயிட்டா என்னண்ணே ஏண்ணே என்னண்ணே கம்மியான்னு போயா நீ வேறு அதில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் திருப்பி கொடுத்துருக்கன்னு கொடுத்தாரு கேட்டு பாருங்கள் அப்போ என் மனசை பாருங்கள் ஏன்னா அந்த விஷயம் அப்படி எங்கள் ஹோட்டல் சங்கத்துக்கு ஒரு சோதனை நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலேருந்து நாங்கள் ஒரு பார்க்கிங் லைசன்ஸ் வாங்கிட்டதுக்கு நிதி தேவை அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துருவான்ட்டு எங்கள் அண்ணன் திட்டுறாரு நான் அப்படி தான் பார்ப்பேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது டொனேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது எனக்கு பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் இப்படி கொடுத்துருவோம் அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள் இந்த பணம் எவ்வளோ விளையாண்டுருக்கும் என் வாழ்க்கையில் என் வீட்டில் கிடக்குது ஒரு பாஞ்சு லட்ச ரூபாய் இது எப்படி வந்திருக்கும் இந்த பாஞ்சு லட்ச ரூபாங்க இங்கே கிடக்குது ஆ ஏழரே ட்ரைவரே கேள்வி கேட்கணும் ஆமாம் ஆமாம் ஏன் டிரைவரை கூப்பிட்றேன் ஹே உங்கள் வாயா இந்த பாஞ்சு லட்சம் எப்படியா வந்தது கீழே பையன் ஓய்வுட்டு கேள் ஏமா மேலே ஒரு பாஞ்சு லட்ச ரூபா கவரில் கிடையாது இப்படிலாம் பணம் வந்துருச்சுங்க எனக்கு கேட்ரிங் ஆட்ரு கோண்டாய் கம்பெனிக்கு பண்ணுறேன் முப்பத்தஞ்சாயிரம் பேர் கேட்டரிங் நான் பண்ணுறேன் கோண்டாய் கம்பெனிக்கு இந்த ராமகூர்த்தர் டிஎல்எஃப் நான் தான் பண்ணுறேன் குமியுது படி உங்களை மாதிரி படித்தவங்களாம் நிறையா நிர்வாகத்தில் இருந்து எடுத்து கொண்டு போகிறாங்க நிர்வாகத்தை எனக்கு என்னன்னே தெரியாது கார் வாங்கினே தவிர நான் போக மாட்டேன் அந்த கார் இன்னொருத்திட்ட தான் ஆறு மாதம் கிடக்கும் அப்புறம் இந்த கார் அங்கே இருக்குது அதை எங்கே கொண்டு வா இப்படி தான் எனக்கு ஞாபகம் இந்த பிஎன்டபிள்யூஏ எங்கள் இங்கு நிறைவே பாராஜ் கொடுத்து அனுப்பிட்டேன் ஆறு மாதம் அவர்கிட்ட தான் இருக்குது ஆறு மாதம் சம்பளம் டிரைவருக்கு என் ஆஃபீஸிலேருந்து போட்டிருக்கிறாங்க எங்கள் ஐயா ஃபோன் பண்ணுறாரு டே தமிழ் என்னால் முடியலடாரு என்னென்னு நீ டிரைவருக்கு முப்பதாயிரம் நான் இருக்கிற டிரைவர் பாஞ்சாயிரம் தான் உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்குது அந்த காரை தூக்கிட்டு போயிருந்தார் பிரச்சனை பாருங்கள் கார் ஒன்று கஷ்டம் கிடையாது சம்பளம் ஒன்று கஷ்டம் கிடையாது அவருக்கு பிரச்சனை என்னன்னா மீதி அவர் பையன் ஒன்று ஓட்டுற கார் டிரைவர்களுக்கெல்லாம் பாஞ்சாயிரம் தான் அந்த சம்பளமாக என் கார் டிரைவருக்கு முப்பதாயிரூவா நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா ஒரு மனிதனு வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன் அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன் அவனுக்கு ஒரு வீட்டு வாட இருக்கும் ஒரு கரண்ட்டு பில் இருக்கும் அவன் பயணிக்கணும் ஒரு உச்சியில் எண்ணெய் வைக்கணும் மேலுக்கு ஒரு சோப்பு விடணும் பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும் என்னடா இருபதாயிரரூவா கொடுத்தா என்னடா பண்ணுவான் வேண்டாம் வேண்டாம் பாவம் ஒரு நாற்பதாயிரூமா கொடுக்கணுங்க அப்படியுமே இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன் எனக்கு சம்பளமே போட தெரியாது ஆமாங்க அப்படி தான் என் தொழிலாளி என்ன விட்டு போகாமல் இருக்கிறாங்க சொல்லுவாங்க ஏடா பண்ண போல திட்டி விட்டேன் ஏசி விட்டேன் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறான்னா அவன் சொல்லுவான் அண்ணன் தானே பேசுகிறீங்க எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்குறீங்களே இதில் என்ன இருக்குதுமா இந்த இந்த யதார்த்தத்தை பாருங்களேன் அதனால தான் எங்கள் எங்கள் எனக்கு தொழிலாளி பஞ்சமே இருக்காது என் நிர்வாகத்துக்கு எங்கள் அண்ணன் அப்படி தான் நாங்களாம் சாப்பிட்றத கூட அப்படி நாங்கள் கஷ்டப்படும் போது அதெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் தமிழர்கள் இந்த தொழில் துறையில் கிடையாது ஹோட்டல்னு கேட்டால் பிருந்தாவனம் வசந்தம் அப்படி இப்படின்னு எல்லாம் பவன் கவர்ன இந்த கர்நாடகா அந்த எல்லாம் நம்ம நாடு தான் தமிழர்கள் வந்து அண்ணன் அது மாதிரி அடையாற ஆனந்த போவான்னு சரவணம் போவான்னு முனியாண்டி விளாஸ் பொண்ணு சமிப்பெல்லாம் வந்து தமிழர்கள் கலூண்டனோம் நல்ல உணவை கொடுத்து வாழ்ந்தோம் இந்த மாதிரி இந்த சம்பளம் போடுற விஷயம் கூட எனக்கு தெரியாது என் வாழ்க்கை எல்லாமே தான் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் இன்றைக்கும் பத்து பேர் உதவின்னு வந்து வாசலில் நிற்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்சதை கொடுப்பேன் கொடுக்குறேன்ட்ட ஒன்று தான் சொல்லுவேன் கொஞ்சம் எதா குறையா பிரியாணியில் ஆமாம் குறைதாங்க என்ன கறி கம்மியாக இருக்குதும்மாங்க அந்த மாதிரி எதா குறையா கேட்டால் ஆமாம் ஒரு ஐம்பதாயிரம் எதிர்பார்த்தா அண்ணன் தான் கொடுத்தாரு இப்படி தான் இருக்குது என் வாழ்க்கை எந்த இடத்துலையும் நம்ம பண்ண நம்ம மனிதர்கள் பிறந்தது நம்ம ஏற்கனவே ஜெயிச்சுட்டோம் நீங்கள் என்ன ஜெயிச்சலாம் நினைக்காதீங்க தாயின் கரவரையில் ஒரு உயிராக ஒரு பிள்ளையா ஒரு மனிதனாக நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க மனிதனாக பிறந்திருக்கிறோம் அதே முதல் வெற்றி ஒரு கண்கள் இல்லாதவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள் ஆயிரம் கோடி எதுக்கு சமம் வண்ணங்கள் தெரியாமல் நாக்குக்கு சுவை இல்லைன்னா அந்த நாக்கு இருக்க சுவை தெரியாமல் சாப்பிட்டு என்னத்துக்கு ஆகப்போகுது இதெல்லாம் வெற்றி இல்லையா நல்ல நாக்கு நல்ல கண்கள் உங்கள் கூட உற்சாகமாக உரையாடுறது பார்க்குறது இதே ஒரு வெற்றி தான் வேறெல்லாம் நம்ம வாழ்க்கையுடைய சுகபோகங்களுக்கு போகங்களுக்கு முன்ன நீங்கள் வெற்றி எங்கே பதிவு பண்ணிக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறதுல ரெண்டு இல்லைன்னா என்னங்க செய்ய முடியும் ஒரு கை கொஞ்சம் வலிக்கிட்டுமே இதை அப்படி இப்படி ஆகிட்டுமே அதையே தான் பார்த்துட்ருப்போம் ஐயோ இப்படி ஆச்சே இப்படியாச்சே இப்படியாச்சேன்னு அப்போ இந்த பணம் எங்கே ஞாபகத்துக்கு வரப்போகுது இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு பணம் நம்ம மனம் கட்டணும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது மிகப்பெரிய ஆரோக்கியம் மிகப்பெரிய பணம் நல்ல உள்ளத்தோட கொடுத்தா தான் மனிதன் கிடையாது இருக்கிறவங்க கொடுக்குறாங்க இல்லாதவங்க ஏங்குறீங்க அவ்வளோதான் சரியா இருந்தால் எடுத்து இப்படி கொடுத்துருவோம் இல்லைனா கொடுக்க முடியலேன்னு கொஞ்சம் நைஸாக விளைவிக்குவோம் ரெண்டு பேரும் சமந்தான் நம்ம ஏற்கனவே எல்லாம் வெற்றியாளர்கள் தான் யாரும் மனிதனாக பிறந்துட்டமாவே நம்ம வெற்றியாளர் தான் இந்த ஆரோக்கியத்தோட கைகளோட கண்களோட பார்க்க பணிக்க கண்கள் இனிக்க இதயம் ருசிக்க வாய் செவிக்கு காது இதெல்லாம் ஏதோ குறை இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஒரு பத்து கோடி இந்த கூட என்ன ஆக போகுது இந்த குறைகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காது இல்லை ஒரு கண் இல்லை ஒரு வாயில்லை சுவைக்க முடியல ஒரு ஆயிரம் கோழி இந்த என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் உதவும் எதுக்காது உதவாது அப்போ எது எது வெற்றி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் ஏற்கனவே எல்லா வெற்றியாளர்கள் தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் வாழுங்க நல்லா உங்களோட பங்கு திட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி இன்னொரு வெற்றி இருக்குன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் தான் வெற்றியாளர்கள் தான் வெற்றியாளர்கள் தான் உள்ளமும் உங்கள் உடலையும் நல்லா பார்த்துங்க உங்கள் உங்களை நீங்கள் வெல்லுங்க உங்கள் தீய எண்ணங்களை வெல்லுங்க நல்லா ஆரோக்கியத்தை எடுத்துங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கருதரிப்பு ஹாஸ்பிட்டல் அதிகரிச்சிச்சு மது பழக்கங்களை அதிகரிச்சிச்சு நாட்டில் ரொம்ப கவலையாக இருக்குது இந்த பக்கம் குடிக்க வச்சுட்டு அந்த பக்கம் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன கலாச்சாரம்னு தெரியல இவ்வளவு அறிவில்லாத நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோமா இல்லை சட்டங்கள் அப்படி இருக்கா இல்லை ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்களா ஆக்சுவலாக தமிழ் சரணன் அவர்கள் பேசும்போது ஒன்றே ஒன்று தான் மறுபடியும் வந்துட்டு இருந்தது அனுபவம் பேசுது அப்படிமாங்களா இது மாதிரி அவருடைய படிப்பு இதெல்லாம் தாண்டி அவருடைய அனுபவத்தின் வழியே அவர் உலகத்தை பார்த்து பார்வை அதில் கற்றுக்கிட்ட விஷயத்த அவரை சொன்னது ஸோ எல்லாரும் கிராமத்தை சொல்லுவாங்க அனுபவம் பேசுது அப்படின்னு ஸோ அவரை முழுசா ஒரு அனுபவம் ஒரு ஐம்பது வருஷம் அனுபவமாக அவரை நம்ம பார்க்கலாம்